பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 35,700 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்தார். தன்பத் மாவட்டம் சிந்திரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிந்திரி உர தொழிற்சாலையை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். நலிவடைந்திருந்த இந்த உர தொழிற்சாலை 8,900 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. மாநிலத்தில் பல்வேறு சாலை ரயில் திட்டங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். இந்த திட்டங்கள் அனைத்து 17,600 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டு நிறைவடைந்துள்ளன. இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி 3 ரயில்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் வடக்கு கரண்புராவின் சூப்பர் அனல் மின் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் கடந்த 10 ஆண்டுகளில் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். பழங்குடியின சமுதாயத்தினர், ஏழைகள், இளைஞர்கள் மற்றும் பெண்களின் முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக பிரதமர் கூறினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமது 71வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். பிறந்த நாளையொட்டி சென்னை எழும்பூரில் உள்ள பெரியார் நினைவிடத்தில் அவர் மரியாதை செலுத்தினார். பின்னர் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அறிஞர் அண்ணா, கருணாநிதி ஆகியோரின் நினைவிடங்களில் மலர்தூவி முதலமைச்சர் மரியாதை செலுத்தினார். முதலமைச்சருடன் அமைச்சர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் ஆகியோரின் வாழ்த்துக்களை அவர் ஏற்றுக்கொண்டார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் வழங்குவதுடன் மேலும் பல ஆண்டுகள் தொடர்ந்து நாட்டிற்கு அர்ப்பணிப்புடன் சேவை செய்ய இறைவன் அருள் புரியட்டும் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக ஊடக தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நீண்ட ஆயுளோடு உடல்நலத்தோடு வாழ வாழ்த்தியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்களை தமிழக அரசு பெயர் மாற்றம் செய்து பயன்படுத்தி வருவதாக பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள கல்லூரியின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் பாஜகவிற்கு 30% வாக்குகள் உயர்ந்துள்ளதாக கூறினார். தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தின் 20 தொகுதிகளை பாஜக கைப்பற்றும் எனவும் அவர் தெரிவித்தார். மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் சாகித்ய அகாதமி நடத்திய புத்தக மதிப்புரை நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. கிருஷாங்கினி மொழிபெயர்த்த இந்த ஆயுதங்களால் தான் என்னும் நூலை பற்றிய திறனாய்வை சொர்ண பாரதி நிகழ்த்தினார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு புத்தக திறனாய்வை கேட்டு மகிழ்ந்தனர். தமிழகம் முழுவதும் வரும் ஞாயிற்றுக்கிழமை போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறும் என செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், சத்துணவு மையங்கள் உள்ளிட்ட 43,051 மையங்களில் இந்த முகாம் நடைபெறும். யூனிசெஃப், உலக சுகாதார நிறுவனம், பன்னாட்டு ரோட்டரி சங்கங்கள் ஆகியவை போலியோ முகாம் பணிகளுக்கு உறுதுணையாக உள்ளன. மக்களவைத் தேர்தலில் பம்பரம் சின்னம் ஒதுக்கும்படி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தொடர்ந்த மனுவிற்கு பதில் அளிக்கும்படி இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் அறிவிப்பு எந்த நேரத்திலும் வெளியாகலாம் என்பதால் தங்கள் மனுவை பரிசீலிக்குமாறு வைகோ கோரிக்கை வைத்திருந்தார். இன்று வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் மதிமுக அளிக்கும் விண்ணப்பத்தை பரிசீலித்து தகுந்த பதில் அளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். மயிலாடுதுறை மண்ணம்பந்தலில் உள்ள அரசு உதவி பெறும் கல்லூரியில் NCC மாணவர்கள் சார்பில் மத்திய அரசின் சமூக சேவைகள் மற்றும் முன்னேற்ற திட்டத்தின் கீழ் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை தொடங்கி வைத்த கல்லூரி முதல்வர் நாகராஜன் போதைப் பொருள் பயன்படுத்தப்படுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மாணவர்களிடம் எடுத்துரைத்தார். பேரணியில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் கையில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி சென்றனர். மத்திய சென்னை மாவட்டம் தீயணைப்பு மீட்புப் பணிகள் நிலையங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு கயிறு ஏறும் போலி ஒத்திகை பயிற்சி இன்று நடைபெற்றது. தீயணைப்பு வீரர்கள் பலர் இந்த ஒத்திகை பயிற்சியில் கலந்து கொண்டு கயிறு மூலம் மீட்புப் பணியில் ஈடுபடுவது தொடர்பான பயிற்சிகளை பெற்றனர். ஜெர்மன் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி மகளிர் இரட்டையர் ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை சீனாவின் ஈசிங்லி ஜூமின்லோ இணையை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி 8:40 மணிக்கு தொடங்கும்.